வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வண்டூர் ஜூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வண்டூர் ஜூ பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், அதையும் கேட்டுக்கோங்க. இந்தியாவில் ஒன் ஆஃப் த க்ளீனஸ்ட் ஜூனா அது வண்டூர் தான். அதுவும் இல்லாமல் ஏசியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஜூனாகவும் வண்டூர் தான். இந்த ஜூவு தான் நான் எப்போ போக ஆசைப்பட்டு போக முடியாமல் இருக்குது. போனவங்க இந்த ஜூ மொக்க மொக்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் போய் விசிட் பண்ணோம். உண்மையிலே ஜூ வேலை இருந்துச்சுங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கள் நிறைய விஷயம் அங்கே ஹைலைட்டாக தந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்துக்கிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நாங்கள் லைவ் சவுண்டும் மியூசிக்கும் ஆட் பண்ணிக்கிறோம். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி இந்த காண்டா மிருகங்க. உலகத் தெரிவு 10,000 குறையான காண்டா மிருகம் தான் இருக்குது. இந்தியாவில் 1,000 கம்மியாக தான் இருக்குதுங்க. ஸோ இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சு காண்டம் இருக்குமா இல்லையா தெரியல. நீங்கள் வண்டூர் போனால் மறக்காமல் இந்த காண்டமத்தை பாருங்கள். குழந்தைங்கன்னா குழந்தை குடிப்பிக்காமீங்க. உண்மையிலேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டுக்குப்போன விலங்க காண்டமன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது பண்ண சேட்டையெல்லாம் இந்த வீடியோவில் இருக்கும், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். சிங்கம் பிடி கூட கொஞ்சம் தொட தொட இருக்குது. ஆனால் அந்த சிறுத்தை பக்கம் செம்ம ஃபிட்டாக இருக்குது. அது சவுண்டு வேலை லெவலில் இருக்குது. கேளுங்க எப்படி கிடைக்குது. வாங்க போ.
இந்தியன் காடுமை பாகுபலி படத்தில் பார்த்தேன், அவ்வளோ பிரமாண்டமாக இருந்துச்சு. நேரையும் அதே அளவு பிரமாண்டமாக இருக்குதுங்க. அது உடம்பு பாருங்கள, ஒரு ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகுது இந்தியன் கரடிங்க. இந்தியன் கரடி ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன், உண்மையே நல்லா தான் இருந்துச்சு. நான் இதை பார்த்தோன்னே எனக்கு வடிவேல் காவி தூப்பம்ல 23 பிடிக்கிற படத்தில் அந்த நம்ம தான் இருந்துச்சு. அது நான் வந்து அழகாக பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நேரில் போய் கண்டிப்பாக போதோ பார்த்தே ஆகும். இப்போ நம்ம பார்க்கும்போது நீரானங்க, இதை பற்றி இன்ட்ரெஸ்டாக ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். நீரானம் வந்து ஒரு வெஜ்ஜு தான், ஆனால் நீரானையும் முதலையும் ஒரே ஆற்றிருந்தால் முதல வந்து நீரான எதுவும் பண்ணாது. சேம் டைமு நீரானையை சிங்கம் தனியாக வெட்டையாது, அது ஏன்னு தெரியல. வந்து கிட்டத்தட்ட ஒரு 1300 to 1800 கிலோ வரையும் இருக்கும். அதே மாதிரி உலகத்து அனிமல்ஸு நீயான மட்டும் தான் வாயை 180 degrees ஓப்பன் பண்ணோம். ஸோ இதெல்லாம் நீயான பற்றிய சின்ன கொஞ்சம் இன்ட்ரோ. கழுதுப்புலி வந்து ரொம்ப மோசமான விலங்குங்க. கடி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கானு சொல்லி கேள்விப்பட்டுறேன். அதுவும் இல்லாமல் கழுதுப்புலியை லைன்ஸ் ஆஃப் கிங்ஸை பார்த்தேன், எவ்வளோ மோசமானன்னு சொல்லி. ஸோ அங்கே வந்து நேரில் பார்க்குறேன். என்ன ஒன்று, இது புதி மாதிரி பக்கத்தில் கொஞ்சம் தூரமாக இருக்குது, அதனால் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஓனாய். இது ஓனாய் மாதிரி இல்லைங்க பார்க்க, என்னமோ ஒரு ஜெர்மன் ஜெஃபர்ட் நாய் மாதிரியே இருக்குது. நீங்கள் நாயும் இதே ஒன்றா நினைக்க வச்சா நாய் தான் சொல்லுவீங்க, ஆனால் இது ஓனாய். நான் முதல்ல சிரமமாக எடுக்கும் கேள்விப்பட்டேங்க, ஆனால் உண்மையிலே இங்கே வந்தால் பார்த்தேன். ஒரு 10 நிமிஷம் பார்க்குறேன், அது முதலையாக சிலையாக தெரியல, அப்படியே சில மாதிரி இருக்குதுங்க. வாயு மூலமாக கன்ஃபார்ம் பண்ண ஓ உண்மையெல்லாம் முதல்ல சொல்லி உண்மையிலே இது செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பறவை. இந்த பறவை பார்த்தோன்னா கிராஸ் குண்டுகளை வச்சுக்கிறாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதே மாதிரி சிங்கம் புரியும் இந்த மாதிரி கிராஸ் வந்துச்சா நம்ம இன்னும் பக்கத்தை பார்க்குறோம். இந்த கிராஸ்னால் ஒரு மாதிரி டான்ஸ் பிளான்டாக இல்லை, வீடியோ தான் எஃபெக்ட் ஆகுது. அப்புறம் இந்த மாதிரி பறவைங்களாம் நிறையா இருந்துச்சுங்க, பறவை பங்களை எவ்வளோ அக்யூட்டாக பண்ணுது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. வாங்க நான் இன்னும் வீடியோ பார்க்கலாம். வண்டூரில் ஐடிட்டான விஷயம்லாம் பார்த்தோம், இனிமேட்டு வண்டூரில் மற்றபடி என்ன இருக்குது பார்க்கலாம் வாங்க. வண்டூருக்கு பார்த்தோம்னா தாம்பரத்துலேருந்து 1/2 hour பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஃபஸ்ட்டு தாம்பரம் வரலாம், அங்கேருந்து பஸ் முடியுமா நீங்கள் வண்டூர் வரலாம். வண்டூர் டைமிங் பார்த்தோன்னா காலை 9 to 5:00 வந்தான். நீங்கள் வண்டூர் போகிற பெஸ்ட் டைமு நீங்கள் 10 மணிக்குள்ளே நீங்கள் வண்டூரில் ரீச் பண்ணால் மட்டும்தான் வண்டூர் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியும், இல்லைன்னா கஷ்டம். இங்கே ஒரு 20 counter டிக்கெட் தராங்க, அதில் ஒரு 5-6 counter பேக்டிவாக இருக்குது. ஸோ இது டிக்கெட்டு ப்ரைஸாங்கிறாங்க, ஒருத்தருக்கு 90 ரூபா. நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ண மாதிரி இருந்தால் ஃபோனுக்கு 25 ரூபா கம்பல்சரி வாங்கி ஆகணும். நீங்கள் எல்லா ஃபோனுக்கும் வாங்கணும் அவசியம் இல்லை, ஒன்று இல்லை ரெண்டு ஃபோனுக்கு வாங்கினா போதும். நீங்கள் வீடியோ எடுக்க மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ அதை முடிச்சுட்டு இப்போ உள்ளே போகணும். இதுதான் என்ட்ரன்ஸு, இங்கே எல்லாமே ஃபோட்டோ எடுப்பாங்க. பக்கத்தில் மியூசியம் சொல்லி இருக்குது, அது மாதிரி லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வண்டூருக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். வண்டூரில் என்ட்ரு ஆனோடனே இந்த மாதிரி சைக்கிள் இருக்கும், இது அவர் பேஸு, ஒரு அவருக்கு 30 ரூபா. நீங்கள் என்ன கேட்டால் நீங்கள் சைக்கிளில் போகுது வேஸ்ட்டுங்க, நீங்கள் நடந்தே போகலாம். போனால்
வியூனோட இருக்கும். இப்போ வண்டர் வூ ரொம்ப க்ளீனாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் நடந்து போகிறதான் பெஸ்ட்டு. இது வந்து இந்த மாதிரி குரங்குங்க உள்ளே போனவே இந்த மாதிரி குரங்குங்க அதிகமாக இருக்கும். ஒரு 4-5 டைப் குரங்கு பார்க்கலாம். பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டே போகலாங்க. நீங்கள் குழந்தைங்களாம் கூட்டு வந்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க மட்டும் இல்லை நமக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நிறைய பேர் வண்டர் போகாமல் இருப்பாங்க, கண்டிப்பாக போங்க. நீங்கள் சஃபாரி அதுமாதிரி போகிற போகிற பதிலாக சஃபாரி மீன்ஸ் மசனகுடி கென்யா அதுமாதிரி போகிறதுக்கு வண்டூர் போகலாம். ஸோ கொஞ்சம் காசில் ஒரு நல்ல திருப்தியாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ அனிமல்ஸ் இருக்குதா சொல்லி நான் அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு குரங்கு தான். இங்கே அனுமான் குரங்கு, புரிவாள் குரங்கு, சிங்கவால் குரங்கு, கருங்குரங்கு, எக்கச்சமான குரங்கு தான் இருக்குது. அதுவும் அனிமல்ஸும் டிவை பாருக்கும் நேரம் பாருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப பிரச்சனைனா என்ன தான் அறிமுகம் இருந்தாலும் அவள் கூண்டுகளை வச்சு அவள் சுகந்தத்தை பட்ச மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி ஒன்றொரு ட்ரிப்பு சம்மர் ட்ரிப்பு எக்ஸாம்பிள் பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 40-50 குரங்கு இருக்கும். எல்லாம் வெட்ட வீடு இருக்குது. மழை பெஞ்சது என்ன பண்ணுறது தெரியல, சின்ன கேப் இருக்குது. இருந்தாலும் வெயிலில் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் அவங்க இதுதான் பாதுகாப்பு. ஒரு சார் உயிரினம் அழிஞ்சிக்கிட்டே போகுது, அதெல்லாம் இந்த மாதிரி ஜூரை வச்சாலும் காப்பாற்ற முடியும். ஸோ அந்த இதை பார்க்கும்போது ஜூ தான் நல்லது தான். நெக்ஸ்ட்டு குள்ளநரி. டோரா பூஜை ரொம்ப பிடிச்சது. குள்ள நிறைய திருதாடை, குள்ள நிறைய திருதாடை. ஸோ குள்ள ஃபஸ்ட் டைம் பார்க்குறது உண்மையை ரொம்ப குள்ளமாக இருக்குது. பார்க்க அழகாக இருக்குது. பெட்டரிமை கூட வரதான் தோணுது, அவ்வளோ அழகாக இருக்குது குள்ளநரி பார்க்க. சரி ஓகே, இனிமேல் இருக்கிற சின்ன சின்ன பறவைகள்லாம் நிறையா வரும். இங்கே பஞ்சவனம் பறவை அதிகமாக இருக்குது, அதெல்லாம் குண்டு வச்சுருங்க. போனால் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இனிமேல் ஒரு 4 நிமிஷம் மியூசிக் தான் வரும். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.